பாரு சேவ் பார் பெரி. நீ வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு அந்த சீட்டை எப்படி வச்சிருக்கேன் பாத்தியல, அந்த பேனை எடுத்து கையெழுத்து போட்டு வந்து உட்காரு. நீ இன்டர்நெட் ஃபிஷிங் நெட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்ப, இது வேற மாதிரி நெட். நீ அப்படியே இரு, இன்னும் சரியா 30 நிமிஷத்துல 2T மேக் ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் தரான் அவன் ட்ரக்கை என் பில்டிங் முன்னாடி பார்க் பண்ண போறான். ஏன்னா நேத்து இதே நேரத்துக்கு நான் நிக்கிறது கூட தெரியாம அவன் ட்ரக்கை என் கால் மேல ஏத்திட்டான். அதனால இன்னைக்கு நான் அவனை பழிக்கு பழி வாங்க போறேன். பாத்துக்க என்னோட ரீச்சாயரிங் நேச்சர். பேரு புரியலையா உனக்கு? நேத்து அவன் டயரை மேல ஏத்தனா இன்னைக்கு அவனுக்கு டயர்லயே பதில் சொல்ல போற, அதே ரீடயர். ஆனா இது அந்த ரிட்டையர்ட் அல்ல, இது 60 வயசு மேலானு வீட்டுல உட்காந்து அங்க பாரு அந்த மாதிரி கிராஸ்வேர்டு விளையாடிட்டு இருக்கிற ரிட்டையர்ட் அல்ல. அந்த ரிட்டையர்மெண்ட நான் சொல்லவும் இல்ல, நீ அதை புரிஞ்சுக்கவும் கூடாது. நான் சொல்ல வந்ததே வேற. இது பழிக்கு பழி வாங்குற கதை, உனக்கு புரிஞ்சிருச்சல்ல? இப்ப அடுத்தது ஆக்சன்ல இறங்க போறோம். லிட்டில் மாஸ்டர், நான் உங்க அழுக்கான புக் கவர்ஸையும் சுப்பு சாமான்களையும் தோச்சி போட்டுட்டேன் பாருங்க. அது ஒண்ணு சொப்பு சாமாங்க இல்ல, காய்கறிங்க. இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும். ஓ, என்ன மன்னிச்சிடுங்க லிட்டில் மாஸ்டர், அடுத்த முறை நான் சரியா செய்யறேன். ஏப்பா ஆணியே புடுங்க வேணாம், தயவு செஞ்சு நீ கிளம்பி, நான் உன் லிட்டில் மாஸ்டரும் கிடையாது. சரி, நான் தலைகாணிய சரி பண்றேன். லிட்டில் மாஸ்டர், லிட்டில் மாஸ்டர், ஏ குண்டா கிட்ட வந்து மண்டைய உடைச்சிடுவேன். என் பின்னாடியே வருவான், நான் போகின்ற பாதையெல்லாம் தூரத்தில் தான் கை கட்டி நின்றிருப்பான். எந்த உள்ளாடைகள் மடிப்பான், தரையில் முத்தம் கொட்டித்தான். பல்லை வளக்கவும் அவன் தேவைதானா இல்லைதான்? இது பழங்கதை, அந்த காலத்து டிராமா போல. கடன் என்றான், மறக்காது என்றான், எல்லாம் செய்திடுவானே, என்னை மட்டும் விட மாட்டான். குண்டனோட உயிரை காப்பாத்தினா அதுக்கு அவன் பில்லி கொடு, நான் அடிமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உளறிட்டு இருக்கப்பா. அவன் கிட்ட இருந்து தப்பிக்க